Hi friends, welcome to Cointo Samayal. இப்ப நம்ம தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் எண்ணெய் சேர்க்காம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. அடுத்தது ரசம் தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பருப்பு வேக வச்சா அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். சளி பிடிச்சிருக்க டைமில் மிளகு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ரசம் நல்லா கொதிக்குது. கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Bye bye friends.